நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எங்கள் உங்களோட ரிலேட்டட் அந்த வீடியோ தான். ஏன்னா ஒன் சைடாக லவ் பண்ணவனே லவ் பண்ண பொண்ணையை பார்த்து எவனை காரத்தி கொண்டிருக்கிறான், ஒன் சைடு லவ் சைக்கோன்னு சொல்லுவான் அந்த பையனை. ஸோ அவன் யார், எங்கே நடந்துச்சு நிகழ்வு அப்படின்றத வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பார்த்தா நம்ம சேனல் புதுசாக வந்து நீங்கள் எப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் ஆள் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். நியூஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் அப்டேட்டாக இருக்கட்டும், ஸோ நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இங்கே பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்களும் பார்க்கணும், ரெகுலராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு அந்த வீடியோ கீழே ரெட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்திலே கரெக்டாக பில்லை கண்டிருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி வாழ்ந்ததை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ கூட தொடர்ந்து நோட்டிஃபை வர பண்ணி அது மூலமாக தாராளமாக வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோக்குள்ள சீக்கிரமாக போகலாம். ஹாசன் டவுனை சேர்ந்தவன் அந்த காதல் சைக்கோ, அவன் பேர் வந்து பரத். அதே வந்து ஹாசன் அஸ்கீரி அப்படின்னு சொன்னால் அந்த சரண்யான்ற பொண்ணு. ஸோ இந்த பொண்ணை பார்த்திங்க அப்படின்னா நம்ம பரத் ஐயா இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ லவ் பண்ணதை பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு போய் அப்ரோச் பண்ணியிருப்பார் போல். எப்படின்னா அது ஒரு கேவலமான அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இவனே பார்த்திங்க லவ் பண்ணுற பொண்ணே வந்து கார் எடுத்து கொண்டிருக்கானா அது எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பரத் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அண்ட் லவ்லாம் சொல்லியிருக்காரு போல். ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி டீசெண்டாக விட்டு விலகிட்டாங்க. நம்ம பரத்தோட சும்மா இல்லாமல் நம்ம பரத் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு திட்டி ஒரு தனிப்படையாக ஒரு ஆளெலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வர்ற டயத்தை பார்த்து வந்து கார் எத்திக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் பிளான்லாம் வச்சுருந்துருக்காரு போல். திடீர்னு ஆகஸ்ட் 3rd பார்த்திங்க அப்படின்னா நம்ம சரண்யான்ற பொண்ணு வந்து அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது சரிங்களா. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அந்த பொண்ணு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பரத் இருக்கார் இல்லையா. ஸோ காதல் சைக்கோ சார் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா அண்ட் கார் வந்து எடுத்து வந்த பொண்ணு தனியாக வர்றதை கண்டுபிடிச்சிட்டு ஸோ நம்ம கார் ஏற்றி கொண்டுருக்கிறாரு. ஸோ அங்கே இருக்க போலீஸ்லாம் வந்து கேஸ் ஆனதும் போலீஸ்லாம் வந்து நம்ம பரத்தை வந்து விசாரணை பண்ணும்போது நம்ம பரத் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் கைக்கிட்டார், எல்லாமே சொட்டு உடச்சான். என்ன அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி லவ் ப்ரொபோசல் பண்ணேன், ஸோ அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து ஏற்றி கொண்டுட்டேன். ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இடிச்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போனதும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு சரிங்களா. என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த நியூஸ் எல்லா நியூஸ்லேருந்துமே நம்ம ஒன்று கற்றுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி இந்த நியூஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் ரெண்டு பேத்துக்குமே யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் நீங்கள் வந்து பசங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து நம்ம லைஃப் பண்ணால் வந்து நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஒரு அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஸோ நான் லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட வந்து அந்த பொண்ணே பேசும் சரிங்களா. அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இதில் வேணாம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எது வேணால் சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம், அது வந்து அந்த பொண்ணோட இஷ்டம் சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணி அப்படின்னா சரி விடுங்க, அதை விட்டு நீங்கள் லவ் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை விட்டு அந்த பொண்ணை போட்டு ஸ்போர்ட்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து லவ் பண்ணி தான் ஆகணும், என்னை வந்து மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், நான் உன்னை வந்து விட்டுட்டு போக மாட்டேன், ஸோ கூட தான் இருப்பேன், நீ தான் என் லைஃப், நீ தான் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு வந்து கடைசியில் வந்து வேணான்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து அதையே ஓவராக நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபுல்லாமே பசங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு பண்ணுறீங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா பெண்களை வந்து ஆசிட் அடிக்கிறதும் ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணுறதும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டு கொள்றதும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பண்ணிட்டுருக்காங்க. இதே தான் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்க பொண்ணுங்களுக்கும். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசங்க வந்து ஒரு லவ் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பசங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா போய் அப்படி டேரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணி பிடிக்கல அப்படின்னா டீசெண்டாக வந்து விட்டுட்டு விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு ஒரு அதை பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு, ஏன்னா இங்கே நாட்டை எவ்வளவோ பிரச்சனை இருக்குது சரிங்களா. தன்னுடைய ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பையன் வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும்னு ஓடிட்டுருக்கான், எதிர்க்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு லைஃப் உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் போங்க, தைரியமாக வந்து ப்ரொப்போஸ் பண்ணுங்கள். ப்ரொப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஏற்றுக்கல அப்படின்னா இல்லை வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து வீட்டில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரீசன் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கலாம், இல்லை வந்து எப்படி வேணால் இருக்கலாம் அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து சைட்லேருந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பசங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, டீசெண்டாக வந்து விட்டுட்டு விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பொண்ணுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, பின்னாடி இருக்க நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு அந்த பொண்ணு காலில் கையில் விழுந்து ஒன்று அதாவது நம்ம போய் சொல்ல தான் முடியும். ஸோ ஏற்றுக்கல அப்படின்னா அதை விட்டு காலில் கையில் விழுந்தாலும் வந்து அந்த பொண்ணை சப்போஸ் லவ் பண்ண வச்சு மேரேஜ் பண்ணி வச்சு அது வந்து தப்பாக தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கத்தி எடுத்து வெட்டுறதா இருக்கட்டும், ஸோ ஒரு ஆசிட் எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு கேவலமாக திட்டுறதா இருக்கட்டும், ஸோ இதுவும் சில பார்த்து பசங்க பண்ணிட்டு இருக்காங்க, இதையும் கொஞ்சம் மாற்றிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லவ் பண்ணுறீங்க. ஸோ லவ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு சின்ன பிரேக்கப் ஆகுது. ஸோ இப்படி பிரேக்கப் பண்ணோன்னா ஸோ அந்த பொண்ணே வீட்டில் ப்ராப்ளமாக இருக்க பிரேக்கப் பண்ணிடுச்சு. ஸோ அந்த பையனை பிரேக்கப் பண்ணிட்டான். ஸோ ஏதோ நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நியூடாக இருக்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நான் வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது, நீ நான் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுவே தப்பு. ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறோம் அப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடி பண்ணுறது ஸோ தப்பு தான். சில பேர் வந்து லீகல் அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன பொறுத்தவரை வந்து லீகல் தான்.
ஓகே ஜஸ்ட் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நியூடாக எடுத்து நான் சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணுவேன், அங்கே அப்லோட் பண்ணுவேன், இங்கே அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிடிக்கல அப்படின்னா டீசெண்டாக விளையணும், லவ் பண்ணதுக்கப்புறமும் பிரேக்கப் ஏதோ ஒரு பிரேக்கப் ஆகக்கூடாது. நீங்கள் உங்கள் மனசில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து சரி ஒன்றா லைஃப்பில் வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம், இது வந்து நம்மளுக்கு ஏற்ற லைஃப் பார்ட்னரு, ஸோ இவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க, முன்னாடி தான் நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம், ஸோ நல்லா சாதிக்கலாம், ஒரு நல்ல லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் தோணிச்சு அப்படின்னா, அவங்க மனசில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதே வந்து மேரேஜுக்கு அப்புறமும் மேரேஜ் தனி லைஃப் லாங் இருக்கணும். ஸோ இடையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க, ஏன்னா நீங்கள் லவ் பண்ண போனீங்கன்னா ஃபேமிலிக்கு வந்து தெரியும் சில பண்ண ஃபேமிலிக்கு வந்து கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும், ஸோ எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து லவ் பண்ணணுமே. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காம லவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா பசங்க எல்லாருமே வந்து அந்த நியூடாக இருக்க ஃபோட்டோ ஒளியில் விட்டுருவாங்க மிரட்டுறதும், ஸோ இது பண்ணுறதும் அது பண்ணுறதும், ஸோ இதெல்லாம் வந்து வேணாம். ஏன்னா பிரேக்கப் பண்ணுறது வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதான், பட் அதான் ரியாலிட்டி. ஸோ லவ் பண்ணும்போது ஒரு சொர்க்கமாக இருக்கும், ஐயோ அப்பா இதான் உலகம், அந்த பொண்ணு தான் வந்து அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு அப்புறம் இருக்க பாருங்கள் உட்காமக்க லைஃபு, ஸோ அது வந்து வேறு லெவலில் இருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லவ் பண்ணும்போது இருக்கிற லைஃப் வந்து சும்மா அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது வேஸ்ட்டு. ஸோ அது இல்லை லவ் பிரேக்கப் ஒருவேளை அது லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ உங்கள் உங்கள் லைஃப் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான லைஃப் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா, ஸோ ஆகலை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அந்த மாயமான ஒரு லைஃப் நினச்சி ஏங்கிட்டே இருக்காங்க, அது பின்னாடி இருக்க உங்கள் லைஃப் வந்து பாதிப்படைய வச்சிடும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸ்லேருந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா டீசெண்டாக விட்டுட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தொடர்ந்து அந்த பொண்ணை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறதும் நீ லவ் பண்ணி தான் ஆகணும், நீ லவ் பண்ணல அப்படின்னா நான் செத்துடுவேன், சப்போஸ் நான் செத்துட்டாலும் உன்னை வந்து சார் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துகிட்டு பின்னாடியே போய் கார் எடுத்துகிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த பொண்ணோட ஃபேமிலி எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு பொண்ணை பார்த்துருப்போம் அழகாக இருக்கும், அழகாக செம்ம அழகாக இருக்கா அந்த பொண்ணு, நம்ம போய்ட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணும்போது வந்து நம்ம சைடு இருக்கிறத மட்டும் பார்ப்போம். சப்போஸ் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஏன் அக்செப்ட் பண்ணல, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கவே மாட்டோம். ஏன் நான் நம்ம மேலே ஏதாவது தப்பு இருக்கா, ஏன் அழகாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம மேலே தான் வந்து நம்ம இது பண்ணிப்போம். பட் அந்த பொண்ணு சைட்லேருந்து சில வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நம்மளே ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்மளே வந்து அந்த பொண்ணை திட்டிட்டு, ஸோ அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிவிட்டு நம்மளே வந்துட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு, ஸோ அந்த பொண்ணை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுறோம். இப்போ ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணு பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், இல்லை வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா அம்மா இருக்கலாம், ஸோ அந்த பொண்ணுக்கு தங்கச்சின்னு ஒரு தங்கச்சி இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு எய்ம் ட்ரீம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்களுக்கு இருக்குது. நம்ம இருக்க சுச்சுவேஷனில் பொண்ணுங்க வந்து வளர்ந்துட்டே வர்றாங்க சரிங்களா. கர்நாடகாவில் நடந்ததை வச்சு இவ்வளோ தூரம் நீ பேசுகிறீ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கே மட்டுமா நடந்துச்சு, இங்கே நடக்கலையாண்ணே எல்லாமே நமக்கு தெரியும் நண்பா சொல்கிறேன், ஏன்னா புரிய வைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா வந்துட்டு அப்புறம் அந்த காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து ஸோ ஒரு மென்டாலிட்டி இல்லாமல் இருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்ககிட்ட இந்த ஒரு நியூஸு. ஸோ நியூஸ் மூலிமா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அது வந்து தெரிய வேண்டிய விஷயங்கள். அண்ட் எல்லாத்துக்குமே அந்த 18 ஏஜ் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், அந்த மாற்றங்கள் தப்பான ஒரு பாதைக்கு கொண்டு போகிறதுக்கும் ரைட்டாக ரெண்டு பாதை இருக்கும் அவனுக்குள்ளே, அண்ட் இந்த சைடு ஒரு பாதை இருக்கும் இங்கே ஒரு பாதை இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே இந்த சைடு தான் போவோம், இது வந்து தப்பான பாதை சைடு தான், ஏன்னா அங்கே தான் நம்ம மனம் வந்து கொண்டு போக வைக்கும், நம்ம புத்தி அந்த சைடு தான் போக வைக்கும். ஸோ அது கிடையாது, அது நல்ல லைஃப் கிடையாது, இங்கிட்ட ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அந்த சைடு போனாலும் அதை சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்குதான்றதை ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட திறமை ட்ரீம் எல்லாமே இருந்துச்சுனோ அந்த பொண்ணு வந்து நல்லா லைஃப் பண்ணுறா இருந்தால் ஸோ லைஃப் நல்லாயிருக்கும், என்னோடய ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணுறக்க அந்த பொண்ணு கூட இருந்தால் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்ட மட்டும் போதாது, ஆப்போசிட்ல இருக்க பர்சன் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா வி கேன் அச்சீவ் திஸ் லைஃப். ஸோ நீங்கள் உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணலாம். ஸோ அந்த பொண்ணு கூட சேர்ந்து நீங்கள் லைஃப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சப்போஸ் அந்த பொண்ணு வந்து வேறு எதாவது பார்த்து நீங்கள் வேறு எதாவது பார்த்து ஸோ இப்படி போனீங்க அப்படின்னா லைஃப் வந்து டோட்டலி க்ளோஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டிய இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இருக்க வேண்டியது ஒரே ஒரு லைஃப், அது இந்த மாதிரி கேவலமான சில சம்பவங்கள் செஞ்சு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கிடும். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, இது குறைக்கும் நம்ம எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துவோம், ஹாப்பியாக வச்சுப்போம். ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கிளியர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் கிட்ட பெல் ஐகான் இருக்கேன், ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்க ஆரம்பி செட் பண்ணிக்கோங்க. அது செட் பண்ணி உடனே அப்போ கூட எடுக்கிறது நோட்டிஃபை வரும், அது மூலமே வரலாம் வாட்ச் பண்ணி முடியும் ஓகேங்களா. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் நினைக்கிறேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், ஐ எம் சிக்கி.